ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. தனிச்சு விடவா? நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தூண்டு கிடந்த மூக்கையத்தை அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியாலதான் தட்டி அடிச்சது. தஞ்சாவூர் மேல தோத்துப்படும் இல்ல. மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? இதா பாரு, மாட்டை புடிச்சது நாங்கதானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது? நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயோவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சிக்கிறியா? என்ன காது, இதெல்லாம் போய் மச்சா கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சா இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம என்ன மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தையும் சொல்லிடுக்கோ. தம்பி சொல்றது கேக்குது இல்ல? உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். எண்ணெய் கையா இருக்கு, கொஞ்சம் சுருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது. ஆமா, கரிசல் பட்டியை அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கு. ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரித்து முடிச்சுட்டு விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம். நடு பகலையும் நாக்கு தொங்கப்பட்டு வந்து எஸ்ஸானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு. கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌரதி கௌரதி தான். கழுத்துக்கு இருக்கிற கௌரவதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே? தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டும் போதே சொன்னேன் அக்கா தாலின்னு. இந்த ராத்திரி நேரத்துல மஞ்ச கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீ தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின. இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்தை மூணு முடிச்சு போட சொல்லியிருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப, நானும் மச்சான் ஆயிருப்பேன். இப்ப என்னடா ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சா? குலுக்கி குலுக்கி பெருந்தனியானதான் மிச்சம். பள்ளிக்கூடத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான். பாடுபட்ட நானு பெருங்கை கட்டினு உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஒன்னு ஜிம்பிருந்தேனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு. நானும் உருத்து இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல. என்னடா சொன்ன? என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்செழும்பு காது வழி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற? அது இல்ல அம்சு, மூக்கத்தை மகளுக்கு குடிச்ச கட்டுறதுன்னா அதுக்கு ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்சு வண்டியில் கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்டம் மாத்த சொன்ன, அதுக்கு வக்கு இல்ல. உன்ன சொல்லி குத்தம் இல்லடா, வெட்டி சீட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சது காசை விட்டுறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. சும்மா விளையாட்டு சொன்ன மச்சான். இன்னொரு தடவை மச்சான் வச்சா நான் மிதிச்சு போடுவேன் மிச்சம். உள்ள போய் கோழியாடி. தேவருக்கு ரொம்ப கோவம்தான். இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சிற பழக்கம்? படிக்கிற பையன் யாருன்னு தெரியல, பிடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல, ரெண்டு பேருமே தழுக்கு முழுக்கன்னு இருக்கானுங்க. புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி
போலீஸுக்கு போயிருவான் போல இருக்கு. அம்சு கவலை விடு, பொட்டக்கலை வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிற்ற கட்டினா. ஆமா வர்ற அப்பதான் அப்படிதான் சொல்ற மச்சான். எப்பதான் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறியோ? இங்க வர பையெல்லாம் இப்ப குடும்ப தலைமையாருன்னு கேக்குறான். வீட்டுல ஒன்ன வச்சுக்கிட்டு ரோட்ல போறவனியா காட்ட முடியும்? அம்சு நல்ல நாள் முழுதும் இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம். பொம்பளை லட்சியை எடுத்து விடுவா. ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டினா விடுபட்ட பயல. அம்புடு காசும் போச்சு. அப்பா அந்த அம்சவனி கூட வந்து அம்புடு துட்டம் எடுத்துட்டு போயிட்டாண்டி. என்ன அம்சு சௌக்கியமா? இங்க கூடு, இங்க கூடு. என்னடா தேவர் வரனாரு இன்னும் காணோம்? எங்கோ செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ. அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா, உடம்பு கொஞ்சம் தாடா, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கூடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு பொறப்பு. மூக்கியத்தேவன் போய் இல்லையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நெஞ்ச பாரா படுத்தினா. அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள். கட்னாதா புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடகாத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ. ராசா என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க? வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு பரப்பி வச்ச பழமாதான் படுத்த. பழைய மச்சான் ராஜசேரு சமாதியும் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்க. அவர் தானே உனக்கு மொத மொத பொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறியா மாமா? இல்லையே. ரொம்ப அவசியமா உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர்? நான் நம்பர் இருந்தா வைட்டு குரல் ரசிக்கக்கூடிய வாய்ஸ் கொஞ்சம் இருங்க, போன கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிஃபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனம் இல்லை. 74525. உங்க ஃபோன் நம்பர்? பெண்கள் வயசு கேட்கறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேக்குறதும் தப்பு. உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே. 74525. உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளோ இனிமையா இருக்கே, நேரில் எப்படி இருப்பாங்க? நீங்களா? I'm sorry, terribly sorry. கோதண்டம்னு ஒரு தண்டம் என்னுடைய ரிலேஷன், நான் அவன் நினைச்சு சொல்லி. ஒன் மினிட். என்னடா அது? ஒண்ணு இல்லைங்க, இந்த பழைய கல்கண்ட எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ அம்மா கூட கோவிலுக்கு போலியா? இல்லைங்க. ஏண்டா? எனக்கு வேலை செய்யற இடம் தாங்க கோயில், எஜமான் தான் தெய்வம். கல்கண்டல படிச்சியா? இது சினிமால வரும். அரஞ்சு கொண்டு ராஸ்கல் போடா. ஹலோ, நல்ல காலம் நீங்க போன வைக்கலையே. இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம், இப்படியோ கிடைச்சிருக்கு. ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ராங் நம்பர்னு கூப்பிடுங்களே. எங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா? போன்லயே வாசனை அடிக்குது. மல்லிகை மஞ்சத்துலதான் படுக்கிறதா? மை டியர், ராங் நம்பர். தனியா தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கல, படுத்துக்கிட்டு இருக்கேன். டாமிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். யார் இந்த டாமி? நன்றி உள்ள என் நாய். நானும் நன்றி உள்ளவங்க.
மை டியர் ராங் நம்பர் ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க, உங்க அட்ரஸ் என்ன, உங்க பேர் என்ன? ராங் நம்பர். ஹலோ 74525. ஹலோ ஹலோ, உங்க கூட நான் பேச மாட்டேன், போங்க. பின் என்னங்க பேசி பேசி என்ன பிரயோஜனம்? உங்க முகம் எப்படி இருக்கும் நான் எப்படி எப்படி இல்லாமோ கற்பனை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும். அப்படியா, சரி. அப்ப இன்னைக்கு சந்திக்கலாமே. உங்களுக்கு வீனஸ் கார்டன் தெரியுமா? அதான், அங்க நீங்களும் வாங்க, நானும் வரேன். சந்திக்கலாம் சாயந்தரம் 5 மணிக்கு. உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? உங்க சௌரியத்துக்காக மஞ்சள் புடவை மஞ்சள் பிளவுஸ் போட்டுட்டு வரேன். பாவாடை. அப்ப நான் கருப்பு பேண்ட், கருப்புல வெள்ளை கோடு போட்ட ஷர்ட். மஞ்சள் ராங் நம்பர் ராங் நம்பர் ராங் நம்பர். ஒரு நல்ல மஞ்சள் புடவை கிடைக்கலையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? குரல்ல இருக்கிற அழகு முகத்துல இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. நியாயமா, என்ன மட்டும் வர சொல்லிட்டு நீங்க வராம என்ன இப்படி ஏமாத்தலாமா? இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆம்பளை கூட மஞ்சள் ட்ரெஸ்ல வரல. சரிக்காதீங்க, வயர் எரியுது. வயர் எப்படி எரியும்? பாவம், கண்ணன் தானே எரியணும். உங்க கண்ணத்தை தடவி விடணும்னு நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்ப நீங்க வந்துருந்தீங்களா? ஆனா மஞ்சள்ல வரல, மறைமுகமா வந்தேன். எதுக்கா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? என்ன நீங்க பார்க்காம உங்களை நான் பார்த்து ரசிக்கத்தான். I'm sorry dear. டியர் னா சொல்லுங்க. எஸ் டியர். ஹலோ. காடியாச்சி, போன் வெச்சிட்டுமா? அது எப்படி, ஒரு ஜோக்கோட தான் முடிப்பேன். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க முக்கியமா என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? கண் எரிய கூடாது. இது தெரியாதா? அதுதான் இல்ல, லைட்டை போட்டுக்கிட்டு வைஃபை கிஸ் பண்ண கூடாது. மத்தவங்க எல்லாம் பாப்பாங்களே. அதே மாதிரி டெலிபோன்ல பாட்டு பாடக்கூடாது, மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க. யாருமே என்னது? This is telephone department. ஏமா 432516 தானே? Trunk call from Salem. தெங்காலா? சரி சரி கொடுங்க. அப்போ ராங் நம்பரோட ரைட் நம்பர் 432516. இனிமே வீட்டு அட்ரஸ் ஏன் கண்டுபிடிக்க முடியாது? புரிய மாட்டேங்குதே, இந்த வீடு பல்லாவரத்துல இருக்கு. நீங்க கேக்குற நம்பர் மாம்பழம் நினைக்கிறேன்.
ஆமாங்க, ராங் நம்பர். யோ, அறிவு கெட்ட முண்டம், போன கீழே வையா, பல்ல உடைச்சிருவேன். யாரது? நீங்க? ராங் நம்பர். ஓ, அப்போ உள்ள இருக்கிறது காரி. முதல்ல உங்க வேலைக்காரிய மாத்துங்க, இல்ல அவ குரலை மாத்துங்க. சம்பந்தமே இல்லாத குரல் இத. இவங்கள பேர் என்ன? உஷாவா? இல்ல, பார்கவி. நான் பேன கேட்டேன். நான் என் பேர் சொன்னேன். சமயத்துக்கு பாருங்க, 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு. நான் ரொம்ப அல்லாடி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா உங்க நினைப்பு வந்தது, வந்தேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிதானமா யோசிச்சு அப்புறம் சொல்லுங்க. இப்ப புறப்படுங்க. ஏன் என்ன இப்படி துரத்துறீங்க? தோட்டத்துக்கு போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள போயிடுங்க. யாரு? உங்க அப்பாவா? இல்ல, மாமாவா? தாத்தாவா? ப்ளீஸ் மது. ஓகே, புறப்படுறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஜோக் நீங்க ரசிப்பீங்க. காதல்ங்கிறது புகைப்படக்கலை மாதிரி, ஏன் தெரியுமா? ஏ, ரெண்டுமே டெவலப் ஆனாதான் ரிசல்ட்டே தெரியும்.